வணக்கம். அவர் விவசாயி இருக்காரு, விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நல்ல ஒரு பக்கத்துலேயே நல்ல ஒரு அந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், நீரோடைகள் எல்லாமே இருக்குது. நல்ல விவசாயம், நல்லா அவர் கொடுக்கக்கூடிய எஃபோர்ட்டுக்கு தேவையான ரிசல்ட் நல்லா இருக்குது. நல்லா ஹாப்பியாக இருக்கார், நல்லா அதாவது மனநிறைவோடு இருக்கார். மனநிறைவோடு இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கார், சந்தோஷமாக இருக்கிறதுனால மனநிறைவோடு இருக்கார். இந்த மாதிரி அந்த விவசாயோட லைஃப் வந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு ஞானியை வந்து ஒரு மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, டைமண்ட் பற்றி, நீங்கள் வைரம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது வைரத்துடைய மதிப்புகள், அதோடைய வேல்யூ பற்றி அந்த ஞானி வந்து அந்த ஃபார்மருக்கு சொல்கிறாரு, அந்த விவசாயிக்கு. ஸோ அதாவது ஒரு வேற அளவு வந்து வைரம் இருந்தது அப்படின்னா நீ இந்த ஊரே வாங்க முடியும். ஸோ அதை விட இன்னும் பல மடங்கு இருந்தது அப்படின்னா நீ ஒரு நாட்டையே வாங்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அது மதிப்பு மிக்க ஒரு வைரங்க, வைரத்தோட மதிப்பு அது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த விவசாயி வந்து அன்றைக்கி நைட்டு வீட்டில் தூங்கும்போது ஒரே கன்ஃபியூஷன், ஓ அப்படியா, நம்ம வந்து இப்போ பண்ணிட்டுற விவசாயத்தை விட இன்னும் பல மடங்கு நம்மளால் என்ன பண்ணுறது, லைஃப்பில் முன்னேற முடியும். ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம், நிறைய சொத்து வாங்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், வைர வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா அப்படின்னு அவர் திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. ஸோ கன்ஃபியூஸ் ஆனாலும் அவருக்கு வந்து அந்த ஏற்கனவே இருக்கார்ல ஃபுல்லாக வந்து ஒரு மனநிறைவோடு சந்தோஷமாக இருக்கார். அந்த மனநிறைவு போயிடுது, சந்தோஷம் போயிடுது. மனநிறைவு இல்லாதனால சந்தோஷம் போயிடுது, சந்தோஷம் இல்லாதனால மனநிறைவு போயிடுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இம்மீடியட்டாக வந்து அந்த எல்லா அந்த அக்ரி லேண்ட், விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சேல் பண்ணிடலாம், விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து எல்லா நிலங்களையுமே, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே விற்றுடுறாரு. வித்துட்டு அவருக்கு தேவையான அந்த அவர் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வேறு ஒரு கண்ட்ரி போகிறாரு. அதாவது வேறு நாட்டுக்கு போகிறாரு. எதுக்காகன்னா, டைமண்ட் வாங்குறதுக்காக. நம்ம டைமண்ட் வாங்கி வியாபாரம் பண்ணணும், வைர வியாபாரம் பண்ணி நம்ம இன்னும் பெரிய ஆளாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை விட்டு போகிறாரு. போகும்போது வைரம் வச்சுருக்க பணம் வந்து கொஞ்சம் செலவாகிட்டே இருக்குது. வைரம் தேடுறாரு, வைரம் எதுவும் அவருக்கு வச்சுருக்க பணத்துக்கு தகுந்த மாதிரி வைரங்கள் எதுவும் அவருக்கு கிடைக்கல. இன்னொரு நாடு போகிறாரு, இன்னொரு கண்ட்ரி போகிறாரு. அங்கேயும் இப்படி போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து கையில் இருக்கிற எல்லா பணமும் செலவாயிடுது. ரொம்ப சிரமப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப மனசோர்வாகி, ரொம்ப டயர்டாகி, டல்லாகி வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிடுறாரு, இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் வந்து அந்த இவர்கிட்டேருந்து அந்த இடத்த வாங்கினார் இல்லையா, அந்த விவசாய லேண்ட் வாங்கினார்ல இன்னொருத்தர், அவர் வந்து நல்லா விவசாயம் இங்கே ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு நாள் இயர்லி மார்னிங் அந்த விவசாயி வந்து அங்கே போயிருக்கும் போது அந்த மார்னிங் சன்லைட் பட்டு ஒரு ஸ்டோன், அந்த விவசாய இடத்துலேயே வந்து ஒரு ஸ்டோன் வந்து நல்லா அப்படியே ஜொலிக்குது. ஸோ அதை பார்த்தோன்னா அந்த ஸ்டோன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் அவர் வீட்டில் வச்சுக்கிறார். அந்த ஒரு அந்த சின்ன கல்லை மட்டும், அந்த ஸ்டோனை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிறார். அப்படியே அவர் போயிட்டுருக்கு. ஒரு நாள் அந்த ஏற்கனவே வந்தார்ல அந்த இறந்து போனார் விவசாயி, அவர்கிட்ட பேசினார்ல ஒரு ஞானி, அவர் வந்து இங்கே வந்து இவரை பார்க்குறாரு. இவரை அந்த ஏற்கனவே அந்த இறந்து போன விவசாயியை பற்றி இவர்கிட்ட விசாரிக்கிறார், எங்கே அவரை பார்த்தீங்களா ரொம்ப நாள் ஆளை காணமேன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, போனாங்க பட் திரும்ப வரல, அது என்னாச்சு என்ன தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் இந்த கல்லை பற்றி கேட்குறாரு, இந்த ஸ்டோன் உங்களுக்கு எங்கே கிடச்சிது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது சாதாரண கல் தான், என்னோடய விவசாய பூமிக்கிட்ட வந்து இருந்தது, நான் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறார், இல்லை இது வந்து ஒரு விலை உயர்ந்த டைமண்ட் ஸ்டோன் இது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, இங்கே நிறையா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப அங்கே போய் பார்க்குறாங்க, அந்த ஞானி விவசாயம் பார்க்கும்போது திரும்ப அதை வந்து ரிசர்ச்லாம் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே டைமண்ட் ஸ்டோனு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வாய்ப்புகளை தேடி நம்ம நிறைய பேர் வந்து போயிட்டுருக்கோம். பட் வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம காலடி கீழே தான் இருக்குது, நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த வாய்ப்புகள். ஸோ அந்த வாய்ப்புகள் வந்து நம்மக்கிட்ட இருக்க வாய்ப்புகளை வந்து நம்ம பக்கத்துலேயே, நம்ம நியர்பைலே இருக்கக்கூடிய சான்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இப்போ நம்ம நியரபிள் இருக்கக்கூடிய சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுட்டு நம்ம வேறு எதையோ வேறு எங்கேயோ நம்ம வந்து தேடிட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த டைம் வேஸ்ட்டு, அந்த டயர்டு, டல்னஸ், அந்த மனசோர்வு இந்த மாதிரி இருக்கக்கூடியதை பார்க்குறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா அக்கறைக்கு இக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு இது பெட்டர், இது இதுக்கு வந்து அது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
அங்கேருந்து பார்க்கக்கூடியவங்க வந்து அது சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க, இங்கேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அது சூப்பராக இருக்கும். பட் அது அது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதையே நம்ம இன்னும் எப்படி வெல் பண்ணுறது, எப்படி சூப்பர் பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்க வாய்ப்புகள் இன்னும் எப்படி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியுமோன்னு. அதே மாதிரி சான்சஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ஒரு தடவை தான் நம்மளை தேடி வரும், அதே வாய்ப்பு திரும்ப வரப்போகிறது இல்லை, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். ஸோ அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியுமோன்னு. ஸோ அதே மாதிரி தான், சேம் லைக் தட், இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய மாணவர்கள், டிகிரி முடித்தவங்க, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை எனி கிராஜுவேட் முடித்த ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க முடித்த உடனே வந்து ஒரு ஜாப் கிடைக்கிது, அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணவுடனே ஒரு சேலரிக்கு ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்கிது அப்படின்னா, நிறைய மாணவர்கள் வந்து செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த வேலைக்கு என்னால் வந்து இந்த சேலரிக்கு என்னால் இப்போ போக முடியாது, இந்த லொக்கேஷன் என்னால் போய் ஒர்க் பண்ண முடியாது, என்னால் வந்து பெங்களூர் போய் ஒர்க் பண்ண முடியாது, மும்பை போக முடியாது, இதை விட பெட்டர் சேலரி வேணும் அப்படின்னு தான் நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணுறோமே தவிர, அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து பயன்படுத்தக்கூடியவங்க வந்து ரொம்ப கம்மி தான். பட் அதே சேம் டைம் அந்த கிடைக்கிற சான்ஸை, அந்த கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடுறாங்க. ஒரு மினிமம் ஒரு 20-25,000 கரியரை ஸ்டார்ட் பண்ணுவவங்க, வித்தின் அ ஷார்ட் பீரியடில் மோர் தென் 1 lakh to 3 lakhs வாங்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் இல்லை, நான் அந்த சேலரிக்கு போக மாட்டேன், எனக்கு நிறைய பெட்டர் சேலரி வேணும்னு சொல்லி 2 or 3 years சும்மா இருக்கவங்களும் இருக்கிறாங்க. பட் நம்ம எப்போதுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நம்ம சரியாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும், அதுதான் மிக முக்கியம். இந்த ஸ்டோரி மூலமாக, அதாவது இந்த டாபிக் ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட், இதன் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறமோ பயன்படுத்திக்கணும்னு. இன்னும் நம்மக்கிட்ட இருக்க நம்ம பக்கத்தில் நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டீச்சர்ஸு, நம்ம பேரண்ட்ஸு, நம்ம பிரதர் சிஸ்டர் ரிலேட்டிவ்ஸ், அவங்கெல்லாம் ஒரு சில வாய்ப்புகள் கொடுப்பாங்க, இது இப்படி பண்ணலாம், இது இப்படி செய்யலாம், நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணு, இந்த ஜாபு போகணும்னு சொல்லி. பட் நம்ம அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக தான் எடுத்துப்போமே தவிர சரியாக பயன்படுத்த மாட்டோம். அதெல்லாம் நம்ம சரியாக கண்டிப்பாக பயன்படுத்தும் போது டெஃபினட்டாக வந்து நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து பெரிய லெவலுக்கு வர முடியும். தேங்க்யூ.